யா மூவி வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரியான தீம் கொண்ட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். இதில் ஆக்ட் பண்ணியிருக்க அந்த 7 பேர் சினிமா தியேட்டரில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இட்ஸ் ரியலி வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு படத்தினுடைய இன்னொரு மேசிக் பலம் என்னன்னாக்க மியூசிக். ஏன்னா இந்த மாதிரி ஹாரர் மூவிஸ்லாம் அதிக டைலாக்ஸ் கிடையாது. ஸோ மியூசிக் வந்து நல்லா புஷ் பண்ணின்னு ப்ரொபல் பண்ணின்னு போகிறது இந்த ஃபிலிமை. ஸோ இட்ஸ் ரியலி வெரி நைஸ். அண்ட் அந்த வில்லனாக வர்றவர் வந்து ரொம்ப ரியலாகவே வந்து அவர் பேசாமல் வந்திருக்கார் படத்தில். அது ஒரு பெரிய ஹைலைட் அது. அண்ட் பேசிக்கலி அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ரியல் மாஸ்குலைன் ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஆட்ஸ் மோர் வெயிட்டேஜ் டு த ஃபிலிம். ஒரு மாதிரி ஒரு வர்ச்சுவல் ஃபிலிம் அஸ் வெல் அஸ் ஒரு ரியாலிட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துருக்காங்க. இட்ஸ் ரியலி குட் மூவி டு வாட்ச். படம் போரடிக்கலை. ஏன்னா இது வந்து ரொம்ப நைல் பைட்டிங். அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்றதுலேயே வந்து நமக்கு வந்து தொய்வே ஏற்படலை. ஸோ டெஃபினட்டாக பார்க்கலாம். ஷுவர் சார். படத்தில் பேசிக்காக பிடிச்சிருக்கிறது என்னென்னாக்கா அவங்க வந்து அந்த கிளைமேக்ஸை வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக எடுத்துன்னு போகிறாங்க. என்ன நடக்கும் என்ன நடக்கும்ன்றது ஆடியன்ஸை வந்து தே கீப் கெஸிங். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஃபீல். தேங்க்யூ. நெவர் எஸ்கேப். கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாது இந்த படத்துலேருந்து. ரொம்பவே அருமையாக ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸுமே கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காகவே இருந்தது. எந்த சீன்ஸுமே நல்லாவே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃபேமிலியோடு வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணி பார்க்கலாம் மூவியை. ஆ ஒரு யூனிக்கான கான்செப்ட். ரியல் வேர்ல்டு கெஸ்ட் வேர்ல்டு அதுக்குண்டான ஒரு ஐடியாலஜி. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அண்டு பார்க்கும்போது ஏதோ நமக்கு இந்த ஆல்ரெடி தேட்டருக்குள்ளேயே வச்சு நாகேஷ் திரையிறங்கும் அப்புறம் ஓடவும் முடியாது ஒழிய முடியாது இந்த மாதிரி படம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த ஜானராக்குள்ளே இந்த படம் வரலை. இது 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 யூனிக்காக ஒரு ஒரு வேறு பேட்டர்னுக்குள்ள உள்ள வந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட் அந்த ஐடியாலஜிக்கு கொஞ்சம் பாராட்டணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அதான் ஃபஸ்ட் ஹாஃபுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டர்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இது பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கு உண்டான ரிவியலைசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாக த்ரில்லிங் தான். அந்த காமெடி ஜான்ராலாம் உள்ளே வரவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸாக தான் போகுது. இது 18+ தான். ஏன்னா அது பக்கா ஒரு த்ரில்லிங்கு ப்ளஸ் சைக்கோ த்ரில்லர் மூவி அப்படின்னும்போது கிட்ஸு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு சார். எதுவும் சொல்கிற அந்த இது இல்லை. பெரிய லெவலுன்னு சொல்ல முடியாதுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மாஸ்டரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அந்த வில்லனுங்கிற இதுக்கு சைக்கோங்கிறதுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆக்டிங்கில் நல்லா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு படத்தில் சொல்கிற வர்றது என்னென்னா எதாக இருந்தாலுமே ஒரு இது முயற்சி எடுங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வைங்கங்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. சாங்ஸு சூப்பர். மியூசிக்கு பயங்கரமாக இருக்குது. இது சவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது எந்த ஒரு இதுவுமே குறையில. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. நல்லபடியாக எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்கள அளவு பண்ணலை இதில். ஆனால் பார்க்கலாம். பசங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் கூட பயந்தோம் வேறு மாதிரி இருக்கோன்ட்டு. பிள்ளைங்களும் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து ஒரு தேட்டர் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அந்த தேட்டர்லேருந்து எப்படி வெளில வராங்க யார் யார் எத்தனை பேர் வராங்கன்றது தான் படத்தோட ஸ்டோரி. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்கும். ராபர்ட் மாஸ்டர் இருக்கிறதுலே சூப்பராக பண்ணியிருக்காரு. வேறு லெவல். படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் ஒரு ஒரு வாட்டியும் வர்றது எல்லாமே சூப்பராக பிடிச்சிருக்கு. ராபர்ட் மாஸ்டர் நல்லா காமிச்சிருக்காங்க. சூப்பராக இந்த படம் வந்து எல்லாமே ஆக்சுவலாக எல்லாமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ரொம்ப இதுவால அப்படிலாம் கரெக்டாக இருக்கும். இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. அடுத்தடுத்து என்ன வரும் என்ன வரன்றது நல்லா கெடுத்துருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரில்லர் மூவி தான். ரோபர்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா அழகாக ஸ்டென்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கு மூவிஸ். ஃபேமிலியோடு போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். த்ரில்லர் மூவி தான் ஃபுல்லாகவே. காமெடி இருக்குது லைட்டாக அண்ட் ஸ்டண்ட் இருக்குது. ஹிட்டனாக இருக்கிறது ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆ எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆ எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு வந்துட்டு ரோபர்ட் மாஸ்டர் ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட என்ட்ரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சின்ன படம் தான். ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஆ படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி. லோ பட்ஜெட் மூவி. ஸோ அந்த இதில் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஒரு தியேட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான். ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு த்ரில்லர் ஒரு கோஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே லொக்கேஷனில் நடக்கிறதுனால நம்மளுக்கால அந்த ஸ்லோனஸ் லேக் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அந்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க.
ராபர்ட் மாஸ்டர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது அவருக்கு. அவரோட அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவர் வர சீன்ஸ் எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு அதுதான் ஒரு ஒரு இடத்துக்குள்ளே நடக்கிறதுனால நமக்கு அவ்வளோ இன்வால்வ் ஆக முடியல ஸ்டோரிக்குள்ளே, மற்றபடி ஓகே தான். யங்ஸ்டர்ஸ் பசங்க, குட்டி பசங்க அவங்களாம் அந்த கொஞ்சம் த்ரில்லர் ஹாரர் எதிர்பார்க்குறவங்கலாம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெவர் எஸ்கேப் இன்னைக்கு வந்து 20th April ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம், ஏன்னா தியேட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படம், கண்டிப்பாக தியேட்டரில் வந்து வரவேற்பு இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஃபேமிலி ஓரியன்டாக எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு த்ரில்லர் படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் நெவர் எஸ்கேப் 20th April ரிலீஸ் ஆயிருக்கு, மறக்காமல் பாருங்கள். சாரி, தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப த்ரில்டாக பார்த்தாங்க, போர் அடிக்கலைன்னு சொன்னாங்க. பெரிய விஷயம் இல்லையா, ஒரு படம் வந்து போர் அடிக்காமல் ஒரு லேக் இல்லாமல் ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு புது டீம் அவங்க இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறது அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மறக்காமல் தியேட்டரில் பாருங்கள். என்னோடய போர்ஷன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பட் வந்து அது சொல்லிட்டா த்ரில் போயிடும். ஆனால் அது என்னோடய போர்ஷன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், என்ன இது என்ன இதுங்கிற மாதிரி தான் இருக்கும். யார் இதில் என்ன பண்ணுவா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். படத்தில் தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், மறக்காமல் தியேட்டரில் பாருங்க. படம் நல்லா இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். பெருசாக வந்து போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கனெக்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ராபர்ட் மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஏதோ புதுசாக ஒரு விஷயம், இந்த ஒரு ரெண்டு வேர்ல்டு இருக்கிற மாதிரியும் அண்ட் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற மாதிரி, அதுவும் ஒரே தியேட்டரில் மாற்றிக்கிட்டா எப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. கான்செப்ட் நல்லாயிருக்கு, பட் உள்ளேயுமே வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ராபர்ட் மாஸ்டருக்கு இந்த கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஆப்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மொட்டை தலையோடு பார்க்கும்போது கொஞ்சம் டெரிஃபிக்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி இல்லை, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் கனெக்ட் ஆக கஷ்டமாக இருக்கனால அப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஹாஃபில் போகிறதே தெரியல, டக்குன்னு போயிடுது. ஃபேமிலி ஆடியன்ஸே தாராளமாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும். இதில் புதுசாக நடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு மியூசிக் பயங்கரமாக இருக்குது. கடைசி லாஸ்ட்டு ஃபைட்டில் வந்துட்டு ஒரு உடுக்க சத்தத்தை மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. படம் ஒரு த்ரில்லர், ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, பயமாக இருக்குது, அதுதான். ஆனால் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். யா, சூப்பராக இருக்கு. நான் தான் வந்து மரேன் கேரக்டர் பண்ணுறேன், அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்டையர் டீமுக்கே ஐ ஷுட் தேங்க்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி, கேமரா டீம் அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே இதில் ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக நேரில் போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. யா, வேறு லெவல். அவர் திருப்பி கம்பேக் சூப்பராகவே கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் அதோட சஸ்பென்ஸ் உங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன சின்ன லேக் தான் இருக்குது, பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் நல்லா சூப்பராக கொண்டு போயிருக்காங்க, டேரக்டர் நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக புரியும் படம் எல்லாருக்குமே. ஸோ கண்டிப்பாக பார்த்து அது ஃபீல் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. சரி சார், எல்லாமே பிடிச்சிருக்கு, எதுவுமே பிடிக்காமல் எல்லாமே பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ.